மதுரை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் வேட்பாளராக களமிறங்கும் சிட்டிங் எம்பி சு வெங்கடேசன் மற்றும் அவரது மனைவி பெயரில் உள்ள சொத்து மதிப்பு கடந்த தேர்தலை காட்டிலும் சுமார் 10 மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் அவர்களின் தற்போதைய சொத்து மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து இந்த காணொலியில் காணலாம். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் வேட்பாளராக களமிறங்குகிறார் சு வெங்கடேசன். இந்நிலையில் அவர் பெயரிலும் அவரது மனைவி பெயரிலும் உள்ள சொத்து மதிப்பு கடந்த தேர்தலை காட்டிலும் சுமார் 10 மடங்கு உயர்ந்துள்ளது. இதன்படி சு வெங்கடேசன் பெயரில் அசையும் சொத்து 98,26,389 ரூபாய் உள்ளது. அசையா சொத்து எதுவும் இல்லை. அவரது மனைவி பெயரில் ₹91,16,165 சொத்து உள்ளது. சு வெங்கடேசனின் பூர்வீக சொத்து மதிப்பு ₹640,000 உள்ளது. மகள் யாழினிக்கு ₹8,62,954 மதிப்பில் சொத்து உள்ளது. ஆக மொத்தம் ₹2,04,66,389 உள்ளதாக சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். கையில் ரொக்கமாக 3.5 லட்சம் ரூபாய் உள்ளதாகவும், மனைவி கையில் ₹25,000 மகள்களிடம் மொத்தம் ₹7,000 உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டிவிஎஸ் ஸ்கூட்டி கெஸ்ட் என்னும் ஒரே ஒரு இருசக்கர வாகனம் மட்டும் சு வெங்கடேசனிடம் உள்ளது. அவரின் மனைவி மகள்களிடம் எந்த வண்டியும் இல்லை. சு வெங்கடேசன் மீது எந்த வழக்குகளும் இல்லை. அவர் எந்த வழக்கிலும் தண்டிக்கப்படவும் இல்லை. தங்க நகைகளை பொறுத்தவரை சு வெங்கடேசனிடம் 10 பவுன் மதிப்பில் தங்க நகைகள் உள்ளது. அவரின் மனைவியிடம் 25 பவுன் நகைகள் உள்ளது. மகளிடம் 75 கிராம் அதாவது 9 பவுன் 3 கிராம் அளவில் தங்க நகைகள் உள்ளன. அதே நேரத்தில் சு வெங்கடேசன் பெயரில் நிலங்கள், கடைகள், வணிக கட்டிடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் எதுவும் இல்லை. அவர் மனைவி பெயரில் எந்த நிலமும் இல்லை. எனினும் அதே போல சு வெங்கடேசன் பெயரில் வீட்டு குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளன. வருவாய்க்கான ஆதாரமாக தன்னுடைய எழுத்து பணி, நூல்கள் எழுதியதற்கான காப்புரிமை தொகை மற்றும் மக்களவை உறுப்பினருக்கான ஊதியத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல்களை வேட்புமனு தாக்கல் செய்த போது அளித்த பிரமாண பத்திரத்தில் சுவே தெரிவித்துள்ளார். இவர் கடந்த 2019 பொது தேர்தலில் போட்டியிட்ட போது தனது பெயரில் ₹3.28 லட்சமும், மனைவி கமலா பெயரில் 9.25 லட்சமும், மகள் யாழினி பெயரில் ₹1,07,300 அசையா சொத்து ₹4.50 லட்சம் உட்பட மொத்தம் 19 லட்சம் மதிப்பு என கணக்கு காட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அவருடைய சொத்து மதிப்பு சுமார் 10 மடங்கு உயர்ந்துள்ளது.